வணக்கம், நான் உங்க டாக்டர் ஆஷா லெனின் பேசுறேன். பாதாம டைரக்டா சாப்பிட்டோம்னா அது வந்துட்டு நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் இருக்கு, அது சத்து உடம்புக்கு போகாது. ஏன்னா பாதாமோட தோல்ல டானன் இருக்கு, அது வந்து நம்மளுக்கு அதோடைய சத்துக்களை உடம்புல சேராம தடுத்துரும். அதனாலதான் பாதாம ஊற வச்சு தோல் வச்சு சாப்பிடணும்னு மருத்துவர்கள் சொல்றோம். அதே மாதிரி டெய்லி தினம் ஒரு நெல்லிக்கனி அவையார் சொல்லியிருக்காங்க, நெல்லிக்காய் சாப்பிடணும் தினம் ஒரு நெல்லிக்கனி அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் அவையார சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவங்க வந்துட்டு இது ஏன் இவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, விட்டமின் சி அப்படின்றது வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின், நம்ம உடம்புல ஸ்டோர் ஆகாது, 24 மணி நேரம் தான் இருக்கும், அதுக்கப்புறம் அது வந்து எலிமினேட் ஆயிரும். அதனாலதான் விட்டமின் சி டேப்லெட்ஸ், நிறைய பேர் விட்டமின் சி சப்ளிமெண்ட் டேப்லெட் எடுப்பாங்க. ஒரு நாளைக்கு மோர் தென் 2000 மைக்ரோகிராம்ஸ் விட்டமின் சி டேப்லெட்டா எடுத்தீங்கன்னா பின்னால கிட்னி பாதிக்கும், கிட்னி எஃபெக்ட் ஆகும். டேப்லெட் சப்ளிமெண்ட் எடுக்காம உணவுல எடுத்துக்கோங்கன்னு மருத்துவர்கள் ஏன் சொல்றாங்க. என் மாமனார் கூட டெய்லி விட்டமின் சி டேப்லெட்ஸ் நிறைய எடுப்பாங்க, அவங்க கிட்னி ஃபெயிலியர் இருந்தாங்க, அவங்களுக்கு நிறைய ஆடிங் காசஸ் இருந்தாலும் இந்த டேப்லெட் சொல்லிக்கிட்டே இருப்போம். நானும் இல்லைனும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, விட்டமின் சி வந்து உணவுல எடுத்துக்கணும். உணவுல எடுத்துக்கும் பொழுது தினம் ஒரு நெல்லிக்காய் அப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த நோய் எதிர்ப்பு சத்து கூடுறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வந்து ரெகுலரா அவங்களுக்கு வந்து டெய்லி டெய்லி ஃபைட் பண்றதுக்கு, அன்றாட வாழ்க்கையில வர நோய் தொற்றுகள்ல இருந்து தன்னை போராடிக்கிறதுக்காக உதவும். அதனாலதான் வந்துட்டு தினம் ஒரு நெல்லிக்கனின்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ட் அது நீங்க நெல்லிக்காய் மட்டும் எடுக்கணும் தேவையில்ல, லெமனா இருக்கலாம், ஆரஞ்சா இருக்கலாம், இல்லைன்னா சாத்துக்குடியா இருக்கலாம், எதுனாலும் டெய்லி ஒரு விட்டமின் சி ரிச் ஃப்ரூட் குழந்தைங்களுக்கு நீங்க பெரியவங்களும் எடுத்துக்கிட்டா, எஸ்பெஷலி கொடுக்காப்புளி கோணப்புளியங்க ஹையஸ்ட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி, புளிப்பு ஐட்டம்ஸ்ல தான் நம்ம விட்டமின் சி இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா புளிப்பு இல்லாம ஒரு ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடாது, அது அமிர்தம், ஏழைகளின் அமிர்தம். அந்த கொடுக்காப்புளியில வந்துட்டு நம்ம சாப்பிடுற இந்தியர்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிற கொடுக்காப்புளிக்கு கொரோனால எபோலால எந்த வைரஸுமே வராதுன்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ சாப்பிடணும், அவ்வளோ நிறைய மரங்களையும் நம்ம நட்டு வைக்கணும். இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு ரொம்ப பீதியில மக்கள் ரொம்ப பயந்துட்டு இருக்கிற டைம்ல நம்மளோட பிரதம மந்திரி அவ்வளோ அழகா நீங்க எல்லாருமே வந்துட்டு வீட்டில் இருந்த செல்ஃப் குவாரண்டைன், செல்ஃப் டிஸ்டன்சிங், கைகளை முழங்கை வரைக்கும் சோப் போட்டு நல்லா கழுவணும், எப்பயுமே மாஸ்க் அணிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி, வீட்டிலேயே தனித்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான ஒரு விஷயம் போட்டிருக்காங்க. இதுக்கு நம்ம ஒரு இந்தியர்களை ஒத்துழைக்கிறது வந்து நம்மையும் நம்மளுடைய சுற்றியுள்ளவர்களை பாதுகாக்கிறதுக்காக தான். ரொம்ப முக்கியமான விஷயம், இதுல நிறைய ரூமர்ஸ் பரவிட்டு இருக்கு, வதந்திகள் என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ஹண்டா வைரஸ் சொல்லிட்டு நிறைய பேர் பயந்து, மேம் ஹண்டா வைரஸ் பத்தி சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஹண்டா வைரஸ்ன்றது வந்து இப்ப வந்தது கிடையாது, பல நூற்றாண்டுகளா கொரியா, ரஷ்யா, நார்த் அமெரிக்கா, சைனா இங்கெல்லாம் அஃபெக்ட் ஆயிட்டு இருந்ததுதான். இந்தியர்களுக்கு இது ரொம்ப ரேர், ஏன்னா நம்ம வந்துட்டு நிறைய எலிக்கறிகள் சாப்பிடுற பழக்கம் உள்ள நாடுகள்ல, எலிகள் அதிகமா உள்ள நாடுகள்ல இது காமன். எலியிலிருந்து மனிதர்களுக்கு வரக்கூடியது, ராடன்ஸ்ல இருந்து ஹியூமன்ஸ்க்கு, அதோட யூரின், அதோட மோஷன், அண்ட் அதை வந்துட்டு அறவேக்கடா சாப்பிடுறது, அது வந்து கேரியரா மட்டும்தான் இருக்கும், அது வந்து எலிகளுக்கு ஒரு பெருசா பாதிக்காது. ஆனா அது கேரியரா இருக்கிற அந்த எலிகளை வந்துட்டு ஹாஃப் பாயில்டா, செமி குக்டா, இல்ல அதோட யூரின் மோஷன் பட்ட உணவுகள் எடுத்துக்கிறனாலயோ, இல்ல அதை சுவாசிக்கிறனாலயோ, அதை தொட்டுட்டு கண்ணு மூக்கு வாயில வைக்கிறனாலயோ, இது வந்து ஏன் இது பேர் ஹண்டா வைரஸ் வந்துச்சுன்னா, ஆக்சுவலி கொரியால கொரியன் வார் நடந்தது 50s 51 52 53 அந்த டைம்ல வந்து ஹண்டா ரிவர் பக்கத்துல இது நிறைய அஃபெக்ட் ஆச்சு, அதனாலதான் இது ஹண்டா வைரஸ் சொல்றாங்க. அண்ட் இது வந்து 70s திருப்பி 1970s வந்து 78 அந்த பீரியட்ல வந்து திருப்பி ஒரு ரீஇன்ஃபெக்ட் ஆச்சு. இது வந்து ரொம்ப அதிகமான அளவுக்கு மனிதர்கள் இருந்து மனிதர்கள் பரவக்கூடியது இல்லை, பட் 20th century இது ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் இருக்குன்ட்டுன்னு ஒரு இதுவும் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. பட் இது அந்த அளவுக்கு கண்டேஜியஸோ ஸ்ப்ரெட்டோ இல்லை இதுவோ கிடையாது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், சைனா நாட்டில் நிறைய எலிக்கறிகளோ எலிகளோ அவங்க அது நிறைய விலங்குகள் அவங்க டைரக்டாக எடுத்துக்கிறதுனால அவங்களுக்கு கொரோனால, ஹண்டால, எபோலால எல்லாமே வரும். நம்ம வந்துட்டு அது அவ்வளோ தூரத்துக்கு ஹெல்த் ஹைஜீன் மெஷர்ஸ் இல்லாத ஒரு மக்கள், அவங்களுக்கு அதை பத்தி விழிப்புணர்வு இல்லாதது. ஆனா குழந்தையிலிருந்தே மஞ்சள் தெளிச்சு குளிக்கிறதுல இருந்து அவையார் பாடின பாட்டு வரைக்கும் எல்லாத்துலயுமே உணவு முறை, பழக்க வழக்கங்கள், உலகத்துக்கே நம்ம திருக்குறளை வந்துட்டு தானமா கொடுத்துருக்கிற ஒரு தலைமுறை. நம்ம வந்து ரொம்ப அழகா நம்ம இம்யூனிட்டியை கூட்டிக்கிட்டு இது இதுவும் பண்ணலாம். நிறைய பேர் இன்னொரு சந்தேகமும் கேட்டிருந்தாங்க, ஆயுஷ் அமைச்சகம் வந்துட்டு ஒரு மருந்து எடுத்துக்க சொல்லியிருக்காங்க ஆசால் அப்படின்னு சொல்லிட்டு, அதை எடுத்துக்கலாமா, அது என்ன அப்படின்னு சொன்னா,
நோய் எதிர்ப்பு சத்தை கூட்டுறதுக்கு, இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ஜென்ரலா ஹோமியோபதி மருத்துவ முறையில நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, இம்யூனிட்டியை ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு, அண்ட் சீசனல் இன்ஃபெக்ஷன் வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அஃபெக்ட் ஆகாம இருக்க. எப்படி ஆங்கில மருத்துவத்துல எந்த வைரஸ்க்குமே எங்க கிட்ட மருந்து இல்ல, மருந்து கண்டுபிடிக்கல, இனிமேதான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னால வேக்சினா தான் கண்டுபிடிக்கணும், நாங்க வந்து இதுக்கு இதுதான் நீங்க பண்ணணும், இதுதான் டிரான்ஸ்பரண்டா சொல்றாங்களோ மருத்துவர்கள், அது டெங்கு வைரஸா இருக்கலாம், அது என்ன வைரஸ், ஸ்வைன் ஃபுளூவா இருக்கலாம், இல்ல கொரோனா வைரஸா இருக்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம தற்காத்துக்கிறது தான் பெஸ்ட், இதுக்கு ஆங்கில மருத்துவத்துல மருந்து இல்லைன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி ஹோமியோபதி மருந்துல எல்லாத்துக்குமே வந்துட்டு சிம்டம்ஸ் வைஸ் தான் நாங்க ட்ரீட் பண்ணுவோம். அதுல வந்து இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்ண உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி கூட ஒவ்வொரு சீசன் டைம்ல ஒவ்வொரு மெடிசன்ஸ் கொடுப்போம். சம்டைம்ஸ் சிக்கன் கொடியா காலத்துல வந்து நாங்க ரஸ்டாக்ஸ், யூபோட்டோரியம் அந்த மாதிரி மருந்துகள் கொடுத்தோம். இப்ப ஆர்சால் பண்ற மருந்துகள் கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டிக்கிறதுக்கு தான் தவிர, இது நீங்க அதே மாதிரி இது எடுத்துக்கிறதும் இல்லாம நீங்க வந்துட்டு ஹோமியோ மெடிசன்ஸ் மட்டுமே வந்துட்டு இந்த இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு, இந்த சிம்டம்ஸ்க்கு, இந்தந்த இப்போ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ்க்கு தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுவோம். இப்போது இருமல்னா ஒரு தடவை இருமுறாங்களா, கண்டினியூஸாக ரெண்டு தடவை இருமுறாங்களா, படுத்தோடனே இருமுறாங்களா, நைட்டில் இருமுறாங்களா, பகலில் இருமுறாங்களா, அவங்களுக்கு சுவாசிக்கிறது கஷ்டமா இருக்கா, மூச்சு உள்ளே எடுக்க கஷ்டமா இருக்கா, மூச்சு வெளியே விட கஷ்டமா இருக்கா அப்படின்றத பார்த்து சிம்டம்ஸ் வச்சு மருந்து கொடுக்குற மாதிரி நாங்கள் சில டயட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், பலூன் ஊதுங்க, நுரையீரல் நல்லா விரியறதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு உணவுல விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி தரோம்ல, அதே தான் எல்லா மருத்துவர்களும் உங்களை காக்க, உங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறை கொண்டு வர்றதுக்காக தான் போராடிட்டு இருக்கோம். மக்கள் தயவு செய்து உங்க வீட்டுல இருந்துட்டு வீண் வதந்திகள் புரளிகள் பரப்பாம, இது ஃபேமிலி டைம், சந்தோஷமா இருங்க. வெளிநாடுகள் மேல நாடுகள் எல்லாம் வந்துட்டு மியூசிக் பாப் சிங்கர்ஸ் எல்லாம் வந்து பாடி நெட்ல நிறைய போடுறாங்க மக்கள்கள் என்டர்டெயின் பண்றதுக்கு, இதை கம்ப்ளீட்டா நீங்க மறந்துடுங்க, வீட்டுல மட்டும் இருங்க. இது கவர்மெண்ட் அண்ட் சுகாதாரத்துறை எல்லாருடைய ஒத்துழைப்புல இதை கண்டிப்பா நம்ம அரவடைச்சு ஓட விட்டுடலாம். அண்ட் இதுல நீங்க வீட்டுல இருந்துட்டு ஃபேமிலியோட 24 மணி நேரமும் நியூஸ் பார்த்துட்டு, 24 மணி நேரமும் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் பார்த்து நீங்க பயந்து பீதி ஆகி இவங்க குழந்தைங்க சுத்தி இருக்கவங்களை பயமுறுத்தாம, இது ஒரு பிரச்சனை இருக்கு, நம்ம வீட்டுல இருக்கணும், புத்திசாலித்தனமா சாமர்த்தியமா நம்ம நடந்துக்கணும், சமூகத்துக்கு நம்மளால ஒரு தொற்று வரக்கூடாது அப்படின்னு இருந்துட்டு நீங்க நிறைய குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, ஜாலியா இருங்க, பாட்டு போடுங்க, வீட்டுக்குள்ள டான்ஸ் ஆடுங்க, வீட்டுக்குள்ள நீங்க வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்க, ஸ்கிப்பிங் போடுங்க, நொண்டி விளையாடுங்க. 50 வயசா இருந்தாலும் 5 வயது குழந்தையா மாறுறதுல தப்பில்லை. இது நம்மளுக்கு 20 நாட்கள் விலங்குகளை கூண்டுல அடைச்சு வச்சுட்டு நம்ம வெளியே சுத்திட்டு இருந்தோம், இப்ப இயற்கை நம்மள கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு விலங்குகள் பறவைகளை இயற்கையோட ஒன்று விட்டுருக்காங்க. இது நம்மளுக்கு ஒரு உணர்தல்னு இருக்கலாம், இது ஒரு ரியலைசிங் பீரியடா இருக்கலாம், இது வந்து ஃபேமிலி டைம். ப்ளீஸ் இதுல வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. குழந்தைங்களோட எப்படி ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னென்ன விளையாடலாம்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க ஃபேஸ்புக்ல என்கிட்ட. கண்டிப்பா அடுத்தடுத்த வீடியோஸ் வீட்டுல எப்படி என்டர்டெயின் பண்ணலாம், வீட்டுல எப்படி ஜாலியா இருக்கலாம், நீங்க என்ன விளையாடலாம், குழந்தைங்களோட என்ன விளையாடலாம், எல்லாமே அடுத்தடுத்து பார்ப்போம். நன்றி.